கன்னட நடிகர் தர்ஷன் பற்றிய கேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கர்நாடக தாண்டி நம்முடைய தமிழ்நாட்டிலையும் பேசு பொருளாக மாறியிருக்கு. யார் இந்த தர்ஷன் அப்படிங்கிற கேள்வி. இவருடைய மகனை டார்கெட் பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதிகமான அளவில் கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுனால மட்டுமே ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காரு தர்ஷன். ரெண்டாவது, ஒரு மனைவி அப்படின்னு இருக்கிறது தான் நம்முடைய இந்திய பாரம்பரியம் இப்போதைக்கு உள்ள காலகட்டத்தில். அவர் இல்லீகலாக ஒரு உறவு வச்சுக்கிட்டு இருக்கார். அந்த பெண் யார்? அந்த பெண்ணால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானம், அந்த பெண்ணால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம், இதுதான் இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக எல்லாராலையும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பிரசாத் நேச்சர். ரேணுகாசாமி, இவர் யார் அப்படின்னா, சித்ரதுர்கா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர், கர்நாடகாவில். இவர் தர்ஷனுடைய எந்த படம் வந்தாலும் போய் பார்த்துருவார். தர்ஷனுடைய ரொம்ப ஆகச்சிறந்த ஃபேன் அப்படின்னு அந்த சித்ரதுர்கா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு நபர். இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவருடைய மனைவி வந்து 5 மாத கர்ப்பமாக இருக்காங்க. இவர் ஜூன் மாதம் 8ஆம் தேதி காணாமல் போகிறார். ஜூன் மாதம் 9ஆம் தேதி இவரை பற்றிய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு செய்யப்படுது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வெளியில் வருது. தர்ஷன் அப்படிங்கிற ஆக்டர்னால இந்த சித்ரதுர்கா பகுதியைச் சேர்ந்த ரேணுகாசாமி அப்படிங்கிற நபர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் ஹாட் நியூஸ். இந்த செய்தி ரொம்ப பெரிய அளவில் வைரலாக பரவுது. அப்போது ரேணுகாசாமி கொலை செய்யப்பட்டு விட்டாரா, செத்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டான். ஆமாம், ஆனால் அவர் யாரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கோர்ட்டில் விசாரணையாக போயிட்டுருக்கு. இந்த கேஸை இப்போ ஏன் நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நிகழ்வு பற்றிய சம்மந்தப்பட்ட நபர்களை விட்டுட்டு தர்ஷனுடைய பையனை இன்னைக்கு பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தர்ஷனுடைய பையன் கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? யாரோ செஞ்ச தப்பு, எங்கள் அப்பாவே தப்பு செஞ்சுருந்தா கூட அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 15 வயது பையன் மீது உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியான வார்த்தைகளை எல்லாத்தையும் கொட்டுறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமாக போட்டிருக்கார். ஆனால் இவருடைய தந்தை அந்த அளவுக்கு அப்பழுக்கற்ற நபரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த 15 வயது பையன் சொன்னேன்ல, இவர் யாருன்னா தர்ஷனுடைய பையன். இவருக்கு அம்மா இருப்பாங்கள்ல, அவங்க பேர் தான் விஜயலட்சுமி, அதாவது தர்ஷனுடைய முதல் மனைவி. கடைசி மனைவியும் அவங்க தான். ஆனால் இல்லீகலாக இவர் ஒரு வேறொரு பெண்ணோடு உறவு வைத்திருக்கிறார். அவங்க பேர் தான் பவித்ர கவுடா அப்படிங்கிறவங்க. இந்த லேடி ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் சினிமா ஆக்ட்ரஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க டைவர்ஸ் ஆனவங்க. பட் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 10 வருஷமாக வந்து தர்ஷனோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்துல தான் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது. இல்லீகல்னாலே பிரச்சனை தானே. அப்போது பவித்ர கவுடா மீது அவங்க ரொம்ப பாசமாக இருக்காரு தர்ஷன். இது ரிலேட்டடாக சோஷியல் மீடியாலையும் பவித்ர கவுடா வந்து நாங்கள் இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போஸ்ட்லாம் போட்டாங்க. அதை பார்த்துட்டு விஜயலட்சுமி, யார் உரித்தானவங்க யாரோ அவங்க கோவப்படுவாங்கள்ல, அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என் குடும்பம் எதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. தர்ஷனோட தன் பையனோட இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணுறாங்க. இதுதான் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி அப்லோட் பண்ணுறாங்க. பண்ணதற்கு பிறகு வந்து ரெண்டு பேருக்கு இடையில் வாக்குவாதம் ஆகுது. இது அந்த போஸ்டரை தாண்டி, சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்ட போஸ்டரை தாண்டி, இவன் பவித்ர கவுடாவுடைய எஃபி, அதுக்கப்புறம் ட்விட்டர், இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே ஃபேன்ஸ் எல்லாமே கழுவி ஊற்றுறாங்க. என்ன அப்படின்னா, உன்னுடைய குடும்பமாக அது, நீ வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்க, குடும்பத்தை வாழ விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள், இது எல்லாமே வந்து பப்ளிக்காக ஒரு விஷயம் நடக்கும்போது பொது வெளிக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அவங்களுடைய விமர்சனங்களை கொடுப்பாங்க.
அந்த வகையில் இதெல்லாம் தாண்டி ஒரு நபர் வந்து ஓவராக வந்து கமெண்ட் போட்டிருக்கார். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரேணுகா சாமி அப்படிங்கிற நபர் தன்னுடைய மிகப்பெரிய கடவுள் மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகராக தர்ஷனை வந்து பார்த்துருக்கார். அதனால் அந்த பவித்ர கவுடா வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் தர்ஷனோடு இருக்கிறத இந்த ரேணுகா சாமியால் தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, ஓவராக கமெண்ட் போடுறார். தர்ஷன் மேலே கொண்டிருக்கக்கூடிய தீராத ஒரு நம்பிக்கை பாசம், தன்னுடைய தலைவனுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கோவப்பட்டு அவர் கமெண்டில் அதிகமான அளவில் பேசுகிறாரு. ரெண்டாவது, பவித்ர கவுடாவினுடைய இன்பாக்ஸில் டைரெக்டாக, ஃபேஸ்புக்னால் தனியாக இன்பாக்ஸ் இருக்கும், அதே அந்த மாதிரியான இடங்களில் தன்னோட மெயில் ஐடி இது இந்த மாதிரியான இடங்கள்லாம் அதிகமான அளவில் வல்கரான வேர்ட்ஸ்லாம் வந்து போட்டதாக சொல்லப்படுது. இதை போஸ்ட்டை வந்து அப்படியே பவித்ர கவுடா அந்த இல்லீகலாக இருக்கக்கூடிய காண்டாக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா தர்ஷன்கிட்ட கொண்டு போய் காமிக்குது. உடனே நம்ம பசங்களுக்கு தான் பயங்கரமாக கோவம் வந்துருமே, அப்படியா என்னுடைய வைப்பாட்டியை பற்றி எப்படி நீ தவறாக பேசுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்ரதுர்கா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்கும்ல, யார், தர்ஷனுடைய ஃபேன்ஸ் கிளப், அவங்க மூலியமாக இந்த நபரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. யாருன்னா இந்த ரேணுகா சாமி அப்படிங்கிற அந்த நபரை, ஒரு 30 வயது மதிக்கத்தக்க நபர், அவரை கண்டுபிடிச்சி அவரை என்ன பண்ணுறாங்க, கிட்னாப் பண்ணுறாங்க. ஆளை அப்படியே தூக்குறாங்க, தூக்கிட்டு நேரடியாக வந்து தர்ஷன் இருக்கிற பகுதிக்கே கொண்டு வராங்க. தர்ஷன் இருக்கக்கூடிய வீடும் பவித்ர கவுடா இருக்கக்கூடிய வீடும் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில்ங்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கார் ஷெட்டில் அந்த பையனை கொண்டு வந்து அடைக்கிறாங்க, பெல்ட்டால் அடித்து காயப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு தர்ஷனும் அந்த இடத்துக்கு காரில் வந்துட்டு போனதாக தடயவியல் மருத்துவர்கள் இப்போ சொல்கிறாங்க, அவங்க ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. பவித்ர கவுடாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து அவரை கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் அவருடைய உடம்பில் வந்து காயங்கள் இருக்குங்கிறாங்க. ரேணுகா சாமியினுடைய உடலில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. தர்ஷனும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புனதற்கு பிறகும் அந்த உயிரோடையே வந்து அந்த ரேணுகா சாமி வந்து டார்ச்சர் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு, இவர் கிளம்பி போனதுக்கு பிறகு வந்து அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேன்ஸ் கிளப்லேருந்து கால் வருது. உடனே தர்ஷன் வந்து வெளியூர் போயிடுறாரு. அதற்கு பிறகு வந்து சொன்ன மாதிரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து செட் பண்ணுறாங்க. செட் பண்ணதுக்கு பிறகு ஒரு பாலத்துக்கு கீழே வந்து அவருடைய உடலை வந்து போட்டுட்டு போயிடுறாங்க. நாய்கள்லாம் கடித்து குதறுற மாதிரியான நிகழ்வுகள்லாம் அரங்கிடுது. அதற்கு பிறகு தகவல் கொடுக்கப்பட்டு காவல் நிலையத்தில் இது யாருடைய பாடி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து ஒரு 3 பேரை ஆட்டோமேட்டிக்காக வந்து சரணடைகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா தர்ஷனுடைய ஃபேன்ஸ் கிளப். தர்ஷன் வந்து இவருக்கு இந்த 3 பேருக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்து இவங்க 3 பேரையும் சரணடைய சொல்லிடுறாரு. அவர் நினச்சிட்டாரு ரொம்ப எளிமையாக இந்த கேஸ்லேருந்து விடுபட்டுடலாம், இவன் தானே ஏழை தானே, இவனுக்கு என்ன ஆகிடப்போகுது, இவனா நம்மளை வந்து பெருசாக மிரட்டிடுவானா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொலை பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து சாவகாசமாக போய் ஒரு ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது, நம்ம சொல்லலை. அப்போது போலீஸ் வந்து இந்த கேஸ் இவ்வளோ எளிமையாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, யார் இந்த பையன், டக்குன்னு 3 பேர் அசால்ட்டாக வந்து சரணடைகிறாங்க, எந்த மோட்டிவும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 பேருடைய ஃபோனை வந்து வாங்கி பார்க்குறாங்க. அதில் 3 பேருடைய இதுலேயுமே வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காண்டாக்டாக தர்ஷனுடையது. ரெண்டாவது, தடயவியல் மருத்துவர்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஜீப் வந்துட்டு போயிருக்கு, அது விலை உயர்ந்த கார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த கார் யாரோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிசிடிவியை வச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தர்ஷனுடைய கார் அப்படின்னு. அப்போ அந்த 3 பேர்கிட்டையும் ரொம்ப கிடுக்குப்படியாக விசாரிக்கும் போது உண்மையை சொல்கிறாங்க, ஆமாம் தர்ஷன் சார் தான் இந்த மாதிரி எங்களை சரணடைய சொன்னார்ன்னு. அப்போது தர்ஷனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போது உண்மை வெளியில் வருது, பவித்ர கவுடாவுக்காக தான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு. இப்போ விசாரணை வலயத்தில் பவித்ர கவுடா, தர்ஷன் இவங்க எல்லாருமே நீதிமன்றத்தில் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. யார் குற்றவாளி அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் நீதிமன்றம் சொல்லலை, டிக்ளேர் பண்ணல. சாட்சிகள் அடிப்படையில், கிடைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில், இல்லை ஆதாரங்கள் கிடைச்சதை அழிச்சிட்டாங்க அப்படின்னாலும் தர்ஷன் வந்து நிரபராதின்னு விடுவிக்கப்படலாம். ஏன்னா ஏழை தானே, அவனுக்கு எங்கிட்டு நியாயம் கிடைக்க போகுது. நம்முடைய நாட்டில் வந்து சட்டங்கள் இருக்கும், திட்டங்கள் இருக்கும், அது எல்லாமே பணக்காரன் வாழ்வதற்கு மட்டும்தான். ஏழைகள் வந்து கடைசி வரைக்கும் அவனுடைய குடும்பத்தில் வந்து ஒரு பாலியல் ரிலேட்டடான தொந்தரவு நடந்தாலும் சரி, அவனுடைய குடும்பம் கஷ்டப்பட்டாலும் சரி, அவன் வந்து பணக்காரனால் வந்து
போகும்போது பணக்காரன் வந்து சும்மா தலையில் அடிக்கலாம், இல்லை பணக்காரன் வந்து அவனை உடல் ரீதியாக துன்புறுத்தலாம், அவங்க குடும்பத்தை வந்து என்னன்னாலும் செய்யலாம். ஏன் அப்படின்னா அவன் பணக்காரன், அவங்கிட்ட அதிகாரம் இருக்குது, அதனால் அவன் என்னனாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இந்த தர்ஷன் செஞ்சிருக்காரோ அப்படின்னு இப்போ போலீஸாரும் சரி பத்திரிகைகளும் சரி சந்தேகிக்கின்றனர். இதில் என்ன மாதிரியான ரிப்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிறத தாண்டி, இதில் எந்த பாவமும் செய்யாதது தர்ஷனுடைய பையன். அந்த பையனுக்கு 15 வயது தான் ஆகுது. அவனை வந்து சோஷியல் மீடியாவில் இப்போது பயங்கரமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப கண்ணியமாக வந்து எங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்னங்க பண்ணுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காப்புல. ஸோ வந்து ஒரு குடும்பத்தை நம்ம டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியாக வராது. யார் தவறு செய்தார்கள் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கள பேசுகிறது அப்படிங்கிறது எளிமையாக எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உணர்வு அதை வெளிப்படுத்தலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தையே வந்து டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது அது சரியான ஒரு முறை அல்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட நபர்கள், அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேணுகாசாமியினுடைய மனைவி, 5 மாதமாக கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க ஒரு நிர்கதியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கான நியாயம் வந்து கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதையும் கன்னட மக்கள் சார்பாக இங்கே பிரசாத் சிக்னேச்சர் பதிவு செய்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.